அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு கொஃபி வித் புறமுகர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு இளம் நடிகை, வைரல் குயின், அழகு தேவதை பூர்விகா அவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குற கேள்வி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து டக் டக்குன்னு மாறும். இந்த கொரோனாக்கு பிறகு நிறைய பேரோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? என்னோட பார்வையில் வந்து நான் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. இது நடக்காம போயிட்டு, அது நடக்காம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரு பிரேக் வந்துட்டு கொஞ்சம் எங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நல்லா டைம் ஓடிட்டு இருக்க, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போறதுக்கு. சரி, இப்போ பூர்விகா அப்படின்னு ஒரு நடிகையா எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி உங்களை பத்தி தெரியாத ஒரு விஷயம், இல்லைன்னா உங்களோட ஆரம்பம், படித்தது, ஊர், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆரம்பம் வந்துட்டு நான் படித்தது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் தான். அதுக்கு பிறகு ஒர்க் பண்ணது வந்துட்டு பேங்கிங், ஃபினான்ஸ் ஃபீல்டு தான். அதுக்கு பிறகு திடீரெனு வந்தது தான் நடிப்பு. ஸோ பேசிக்காக வந்து நான் அந்த சைட் தான். அதை அதை நானும் கேட்குறேன். அது நம்ம துறை என்று ஒன்று இருக்கும், நமக்கு ஒரு ஆசை, நம்ம நினைச்சு பார்க்காதது தான் நம்ம லைஃப்ல சிலது திடீரென்று நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடிப்பு துறை மீது எதற்காக இந்த ஒரு ஆர்வம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச வேலைன்னு சொல்லி ஒன்று இருக்கும், சின்ன வயசுலேருந்து மனசுக்குள்ளே இருக்கும். அதை வந்து நாங்கள் வெளியில் காட்டிக்கிறது இல்லை, அதுக்கு முயற்சி செய்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்னு நான் பார்க்குறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு கூலாக இருக்குது. நான் அதை பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை விட வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து பாப்புலராக இருக்கணும், அதை விட நாங்கள் செய்கிற விஷயங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதால் வந்துட்டு நான் நடிக்கிறதுக்கு ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என்னோட ஒரு என்ன சொல்கிறது, என்னோட ஒரு சந்தோஷத்துக்காக அப்படி சொல்லலாம். நம்ம என்ன தான் செஞ்சாலும் ஒவ்வொரு வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை தாண்டி இப்போ இந்த ஃபீல்டில் நான் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருந்திருக்காது, ஒரு விருப்பம், ஹாபி, அதால் நீங்கள். ஸோ ஓகே, இப்படி இருக்கும்போது நடிப்பு முதலாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரீங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ தமிழ் சினிமா, இலங்கை தமிழ் சினிமா, தமிழ் வந்துட்டு முதல்ல பார்க்கும்போது ஓகே, பெருசாக பயப்புற மாதிரி எதுவுமே இருக்குல்ல. என்ன சொன்னால் இங்கே வந்து தமிழில் நடிக்க வர கேர்ள்ஸ் வந்து குறைவு, எப்பயாவது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேரே ஞாபகம் வச்சு சொல்லலாம், ஒரு அஞ்சாறு பேர் தான் எண்ணிக்கலாம். அப்படி வரும்போது வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, இவங்க தேவைன்ற மாதிரி தெரியாத ஒரு பொண்ணு ஓகே நடிக்க வந்திருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களே எல்லாம் விட்டுறக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து, இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே. முன்னாடி இப்போ நான் புதுசாக ஒருத்தவங்களோட பழகும் போதும் பழக பழக பாடுறது வந்துட்டு சரியான கஷ்டம். இப்போ நாங்களும் வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆகும்போது வந்துட்டு அது மற்றவங்களுக்கு சில வேலை பிடிக்காம போகலாம். சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி ஈகோ. ஸோ நீங்கள் அதாவது பேசிக்லேருந்து நடிகையாக வளம் வரீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் கரியரை இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா முகமும் இருக்குது. அதாவது நம்மளை நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கி விடுறவங்களும் இருக்காங்க, இழுத்து கீழே விழுத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி தான் சேவை பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஃபீல்டில். ஸோ இப்போ சேவை பண்ணும்போது எப்படி இருக்குது இந்த அனுபவம்? இப்போ வந்துட்டு முதலாவது ஒரு விஷயம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுலேயுமே யாரையும் நம்பி நான் ஒரு விஷயத்தில் இறங்குறது இல்லை. ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன்னு சொன்னால் முழுக்க முழுக்க என்னையே நான் நம்புவேன். அதால் வந்து இப்போ யாரும் தூக்கிவிட்டால் ஓகே சந்தோஷம், அவங்களுக்கு காலம் முழுக்க நன்றியோடு இருக்கலாம். இல்லை ஓகேன்னு சொன்னால் தட்டி விட்டாலும் ஓகே, நீங்கள் தட்டினாலும் நான் வருவேன்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு நீங்கள் பேசுகிறதுல இருந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பெண்ணாக இவ்வளோ தைரியம் எப்படி? முதல்ல வந்துட்டு எனக்கு பெண் நான் என்று புரிச்சு பார்க்கறது இல்லை. நான் எல்லாம் வந்துட்டு எல்லாரும் மனுஷர் தான், ஒருத்தரும் ஒருத்தரை விட குறைஞ்சவங்களும் இல்லை, ஒருத்தரும் எங்களை விட கூடினவங்களும் இல்லை. அதால இப்போ நான் யோசிக்கிறது என்னன்னு சொன்னா, எனக்கு நான் இப்போ யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் அவங்க வந்து எங்களை பார்த்துக்க போறது இல்லை. ஒரு நாளைக்கு சரி அவங்க எங்களோட லைஃப்ல அவங்களால ஒரு பிரயோசனமே வர போறது இல்லை. மேபி அப்படி வந்தாலும் கூட
அது தேவையில்லை. நாங்கள் நாங்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள் நாங்கள் பழகி கொள்ளணும். ஸோ இதுதான் எங்களோட லைஃப்னு சொன்னால் அதை விளங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். மற்றவங்க நம்பாதது ஓகே, அதுதான் அந்த தைரியத்தை கொடுக்குறது. நிச்சயம், சூப்பர். உங்கள் பதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இதை தாண்டி ஓகே, உங்களுக்கு தொடர்ச்சியாக இன்னும் வெளிவர இருக்கிற படங்கள் பற்றி தொடர்ச்சியான, நான் இது வரைக்கும் நான் முன்னாடி வந்து சாங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய செய்திருக்கேன்னு வந்திருக்கு. ரெண்டு படம் தான் செய்திருந்தேன், லூசி அன்னிட்டு ஒரு படம், அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒன்று. அடுத்தது வந்து அம்புலு. அம்புலு தான் ஆடியோ லான்ச் எல்லாம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் லாஸ்டா. அது வந்து ஒரு 2-3 மந்த்ல ரிலீஸ் ஆகும் அம்புலு. மற்றது வந்து லூசி. அதுக்கப்புறமா வந்துட்டு எதுவும் செய்ய ஸ்டார்ட் பண்ணல. சாங்ஸ் நிறைய பண்ணிருக்கேன், வெப் சீரிஸா பண்ணிருக்கேன். நல்ல ஃப்ரெண்ட் ஒன்று. ஸோ அதனால வந்துட்டு இப்போ நான் போனேன்னு சொன்னால் ஒரு நாளுன்னா அந்த நாள் வேஸ்ட் பண்ணாமல் ஓகே அந்த ஷூட்டை அப்படியே 2-3 நாள் முடிச்சுட்டு என்னை அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அதால் அது பெருசாக கஷ்டமாக தெரியல. மற்றது ஜஃப்னால முன்னாடி இருந்து பழகினதால ஓகே பரவாயில்ல. ட்ராவல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு 6-7 ஹவர்ஸ் வந்து இருந்துட்டு போகணும், அது ஒன்று தான் கஷ்டம். அடுத்த ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம ஒரு நடிகை அப்படின்னு வரும்போது நம்மளே ஸ்பெஷலாக கவனிப்போம் நடிகை நடிகர்கள் என்று, முக்கிய கதாபாத்திரங்கள் என்று நடிக்கிறவங்களை. அதே மாதிரி இப்போ இந்தியாவில எல்லாம் வந்து அதுக்குன்னு தெரிய கவன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா ஸ்ரீலங்கா இப்போ நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த லொக்கேஷன்லாம் எவ்வளோ ஃபன்னா ஜாலியாக இருக்குமா, இல்லைன்னா ஸ்ட்ரிக்டா இல்லை அப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? சிலது வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லணும்னா லூசி படம் வந்து 8 மாசம் ஷூட் போச்சு, சரியா? ஃபுல்லா வந்துட்டு நைட் ஷெட்யூல் தான், அதுவும் தொடர்ந்து 4-5 நாள் வந்துட்டு நித்திரையே கொள்ள கிடைக்காது. ஒரு நாள் 9 மணிக்கு போனா நைட், அடுத்த நாள் 11 மணி 12 மணி வரைக்கும் ஷூட்டிங். அங்கெல்லாம் இந்த ஜாலி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அது வந்து ஃபீமேல் லீட் தான், அப்போ கொஞ்சம் கஷ்டம் வேற நடிக்கிறது. அப்பதான் அதான் முதலாவது நான் நடிக்க தொடங்கின முதலாவது படம். டிரெக்டர் வந்துட்டு லேடி தான். ஸோ ஷூட்ல ஒரு குறைஞ்சது ஒரு 50 பேராவது இருப்பாங்க, ஆனாலும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, இந்த இப்போ நம்ம நடிக்கிறோம், இந்த இண்டஸ்ட்ரியில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நீங்க ஏதாச்சும் ஒரு கட்டத்துல இல்லைன்னா நடிக்கும் போது நம்ம சில சீன் வந்து நம்மளால் நடிக்க எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைம்ல யாரு நான் சப்போர்ட் பண்ணுவோம் படிச்சு ஒவ்வொரு சீனா பண்ணி 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 டயலாக் எல்லாமே இது பண்ணி அப்படி பண்ண அவங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு நடிக்கிறதுக்கு. அதை விட வந்து நான் நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன், அதுகள் பார்ப்பேன். நடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருந்தது இல்லை இது வரைக்கும். இனிமே ஃபியூச்சர்ல இருந்தா பழகிக்கலாம். நீங்க ரொம்ப டஃப்னு நினைக்கிற ஒருத்தங்க இல்லைன்னா டஃபா, ஐயோ இவரோட இல்ல இந்த சினிமா நம்ம முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது? இங்க இருக்கவங்க இல்லையா? இங்க இருக்கா சார் இந்தியாவா? சரி, அப்படி யாரையும் நான் இதுவரையும் நினைச்சது இல்லை. ஓகே, எதுவா இருந்தாலும் களத்துக்கு வா பார்க்கலாம். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் எங்களுக்காக பண்ணி காட்டுங்க. எனக்கு பிடிச்ச கேரக்டர் இல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மகன் இப்படி ஒரு கேரக்டர், சில கதாபாத்திரங்கள் நமக்கு பிடிக்கும் நம்மள அறியாமலே ஒரு ஃபிலிம் பார்க்கும் போதும், இல்லைன்னா ஒரு கேரக்டர் நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்க இவ்வளவு படங்கள் பார்த்துருக்கீங்க. நான் நிறைய படம் பார்ப்பேன் தான், பட் அந்த மாதிரி நான் செஞ்சு பார்க்கணும் வந்து இதையும் மைண்ட்ல இல்லையே. திடீர்னு என்ன பண்றது, சில கூட நான் பண்ண மாட்டேன். ஏ அது அப்படியா? இல்லை நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பட் அவங்களோட ப்ரொஃபஷனலுக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு. ஸோ இது டிக்டாக்யா? டிக்டாக் இல்லை, ஒரு கேரக்டர் வைஸாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி நான் என்னன்னா எனக்கு கிடைக்கிற கேரக்டரை வந்து நான் பெஸ்டா பண்ணணும். அது வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க மாதிரி நான் பண்ணக்கூடாது, இன்னொன்று மாதிரி நான் வரக்கூடாது, நான் வந்து நானா இருக்கணும். சூப்பருங்க. அதாவது எப்படின்னா எந்த கதாபாத்திரமே எனக்கு பிடிக்கும், நான் ரசிச்சு பார்ப்பேன். ஓகே இவங்க நல்லா இருக்காங்களே, நல்லா நடிச்சிருக்காங்களே, அதெல்லாம் நான் ரசிப்பேன், பாராட்டுவேன், அதெல்லாமே செய்வேன். பட் வந்துட்டு ஒரு விஷயத்துல கவனமா இருப்பேன்னா நான் வந்து அந்த மாதிரி ஆயிடக்கூடாது.
அந்த மாதிரி அது நல்ல கெட்ட விஷயம்னு சொல்லலன்னா என்னோட மனசு அப்படி அந்த இன்னொருத்தங்களை மாதிரி நான் வந்துடக்கூடாதுன்றதுல கரெக்டா காப்பி பண்ணக்கூடாது. நான் இது பூர்வீகம் வேண்டாம் தனி ஒரு கதாபாத்திரம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சூப்பர். ஸோ இது இல்லாம நான் இல்லை ஒரு இயக்குனர் இல்லைன்னா நான் நடிக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் தந்தா செம்மையா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி சொன்னா இப்ப எனக்கு வந்து என்ன சொல்ல ஹோம்லியா இப்ப வீடு அந்த மாதிரி ஃபேமிலி லைஃப் அந்த மாதிரி படங்கள் வந்து பிடிக்கும். அந்த மாதிரி கரெக்ட் அது நடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும் நிறைய பேர் இருக்கிறதா சரி. ஓகே ஸோ அப்படி நீங்க பார்த்து ரசித்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படமோ இல்லைன்னு சீரீஸா இருக்கலாம் அப்படி எதுவும். சீரீஸ் வந்து மணி ஹைஸ்ட் வந்து நான் பெரிய ஃபேன் அது அது மணி ஹைஸ்ட் இதுதான் முக்கியமான. மணி ஹைஸ்ட்ல யாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தா நடிக்கலாம் அப்படின்னு எதுவும் இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்துட்டு பெர்லின். பிறகு இப்ப அதே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேஷன்ஸ் ஃபேமிலி ஆளுங்க சப்போர்ட் பண்றாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்போலேருந்து இருக்கு. நான் கூட என்னென்னு வந்து சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து பழகிறது குறைவு கண்டா பேசுறது அப்படி என்ன நிறைய வேலை வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறதால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களோட. அப்போ அதால் கோவிச்சுக்குவாங்க தானே அதால் வந்துட்டு ஓகே பார்க்கும்போது பேசிக்கலாம் அந்த மாதிரி. மற்றபடி ஃபேமிலி ஓகே அம்மா இருக்காங்க ஊரில் அவங்க பேசுவாங்க. நீங்கள் வந்து சொல்கிறது டைமில் இப்போ நிறைய ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன சூட்டுக்கு வெளியில் போகணும் டைம் இல்லாத எனக்கு வந்து என்ன சொல்றது சும்மா இருக்க கூடாது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும் வந்துட்டு. அப்போ எப்படியும் வந்து ரெஸ்ட் எடுக்க தானே வேணும். அந்த ரெஸ்ட் நான் ஒரு சேனல்ல இப்ப நான் சாப்பிட போறேன் நான் வெளியே பார்க்க போறேன் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க அது ஒரு குட்டி மாதிரி நிறைய சாப்பாடு எல்லாம் ரிவியூ பண்றீங்க. சோ இத எப்படி இந்த ஐடியால இந்த அது வந்து நான் பேசிக்கா நல்லா சமைப்பேன் நல்லா சாப்பிடுவேன் நிறைய சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டாலும் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் குண்டு ஆக மாட்டேன் அப்படி ஆனாலும் வந்து பக்கத்துல என்ன பார்த்து சொல்லு அப்படி ஆனாலும் வந்து கொஞ்ச நாள்ல ஏதோ ஒண்ணு பண்ணி நான் அதை குறைச்சிடுவேன் கொஞ்சம் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் அது நீங்க பார்த்த சில வீடியோஸ் அப்படி ரசிச்சு ருசிச்சு அந்த பர்கர் எல்லாம் சாப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி அது வந்துட்டு என்ன சொல்ல சாப்பாடு சாப்பாடை வந்து சமைக்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி லவ் பண்ணி நிறைய ரசிச்சு செய்யணும் அது எனக்கு பிடிக்கும். அப்போ அதால வந்துட்டு சாப்பாடுலாம் அவ்வளோ லவ் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சாப்பாடு தான் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டு ரிவ்யூ பண்றது எனக்கு கஷ்டமே இல்லை. ஸோ ஓகே மோஸ்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது இல்லைன்னா பிரியாணி பிரியாணி சொல்லி முடிக்கிற விட பிரியாணி தான் நம்ம அடிச்சுக்கவே முடியாது. ஸோ பிரியாணியில எந்த வகையான மட்டன் பிரியாணி நம்ம தான் இப்படி சொல்லிக்கிட்டு பிரியாணினாலே பிடிக்கும் பிரியாணில நீங்க சிக்கன் மட்டன் எது போடாட்டிக்குமே பிடிக்கும் பிரியாணின்னு சொன்னாலே பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது சினிமா தாண்டிட்டு ஓகே நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ சினிமால நீங்க நடிகையா இருக்கீங்க. ஸோ நடிகையை தாண்டி வேற எதுவும் பாட்டு பாடுறது மியூசிக் டிரெக்ஷன் ஸோ இந்த ஃபீல்டு இதுல ஐடியா இருக்கா? இந்த ஃபீல்டுலன்னு சொன்னா நடிக்கிறத ஓகே நல்லா தான் இருக்கு போயிட்டு இருக்கு இதையே உடல் உருப்படியா பண்ணி முடிப்போமே இது நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஸோ பாட்டு பாடுறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பாட்டு நான் பாடுவான்னு கேட்க முடியாது. சரி ஓகே ஹெட்போனை போட்டுக்கோங்க நம்ம பூர்வீகா பொங்கலுக்காக ஒரு பாட்டு இல்லை இல்லை நான் மியூசிக் எல்லாம் பிடிக்குமா? மியூசிக் பிடிக்கும் நிறைய பாட்டுக்கு அப்புறம் வீடியோ எழும்பும் போதே பாட்டு தான் போட்டு வச்சுட்டு அதுதான் கேட்டுட்டு சமைச்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி குளிச்சாலும் சரி என்னெல்லாம் பண்றேனோ அப்ப எல்லாம் பாட்டு என்னை சுத்தி இருக்கும் நானுமே பாடுவேன். அதே என் ஃப்ரெண்டு வேற சிங்கர் அவங்களும் பாடுவாங்க. ஸோ அவங்க போர் அடிச்சா பாடுன்னு கேட்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி என்னன்னு சொன்ன இசை அப்படின்றது நமக்கு வந்து எல்லா நேரத்திலயும் நம்ம கூட வரும். சோர்வா இருந்தாலும் சரி மனசு இதுல கவலை இருந்தாலும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போதும் சரி. ஸோ மோஸ்ட் லைக் நீங்க ரொம்ப விரும்பி கேட்குற இல்ல பாக்குற வீடியோ இல்ல என்ன சாங்ஸ் யாரோடது? எனக்கு வந்துட்டு கூட வந்து
யுவன் பிடிக்கும், அவரோட சாங்ஸ் நிறைய பிடிக்கும். அது ஒரு வேற லெவல் அப்படி. அதை விட வந்து கூட சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும். சில வேளை ஒவ்வொரு சீசன் சாங்ஸ் கேட்பேன், 80s 70s அது கூட கேட்பீங்களா? டூ கே கிட்ஸ் கனவு கண்ணி அப்படின்னு 80s எல்லாம் கேட்கறீங்க, வேற லெவல். சரி, தொடர்ந்து பேசுவோம். இப்ப ஒரு பிரேக் இருக்கு, அதுக்கிடையில வந்து அடுத்ததா என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில க்வெஸ்சன் 1 மினிட் இல்ல 2 மினிட்ஸ்ல நான் கேட்பேன். ஸோ நீங்க வந்து அதுக்கு உங்களோட மனசுல இருந்து நீங்க சொல்லணும், மாட்டி விட்டுறாதடா அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட்ஸ் நீங்க, நான் கேட்க போறோம், நீங்க சடசடன்னு சொல்லக்கூடிய நீ கேளு, நான் சொல்றேன். கேளுடா கேளுடா, நீ தைரியமான ஆளா இருந்தா கேளு. ஓகே, உங்க ஆசை? என்னோட ஆசையா? நடிக்க வராமல் இருந்திருந்தா? நடிக்க வராமல் இருந்ததா? அது ஃபைனான்சியல் தான். ஃபைனான்ஸ் பிசினஸ் அதோட போயிருக்கு. அதே போயிருக்கு. ஓகே, முதல் சம்பள் சொல்ல முடியாது. என்ன முதல் சம்பளமே கொடுக்க என்ன ரியாக்ட் பண்றது? வா, சூப்பர், மனசுல பட்டது சொல்லிட்டீங்க. அதாவது முதலாவது நடிக்க வரும்போது ஆரம்பம் அப்படின்னு அதை நானும் எதிர்பார்க்கல, இப்பவும் தான் அதை எதிர்பார்க்கறது. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல செஞ்சு கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல அந்த மாதிரியும் இல்ல, பட் இன்ட்ரெஸ்டிங்க வரணும். வரணும்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஹர்ட் அஸ் உங்க பார்வையில? I love you அப்படி சொல்றாங்க. I love them. வெல்லவே எவ்ளோ ஈஸியா I love you சொல்லிட்டாங்க. ஸ்டேட்டஸ் சோ இது ஒரு நல்ல பதில் அப்படி நான் நினைக்கிறேன். ஏنده அவங்களுக்கு நிறைய பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப லவ் பண்றாங்க. போட்டோ வந்து போட்டோ ஒரு 5 செகண்ட்ல வந்துருவாங்க. நீங்க வேற எங்க பாருங்க, நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. ஏன் தெரியுமா, இப்ப ஹேட்டஸா இருந்தாலும் லைக் நாங்க எல்லாம் முக்கி முக்கி போட்டோ போட்டாலும் 150-200 முக்கும், நீங்க எல்லாம் போட்டோ போட்டா 1000-2000 அப்படி போயிட்டு இருக்கு. அதாலதான் அவங்கள லவ் பண்றேன். ஓகே, சூப்பருங்க. நன்றி சொல்லணும் அப்படின்னா? நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க, யாருக்கு சொல்ல? நிறைய பேருக்கு சொல்லணும், யாரோ ஒரு ஆளுக்கு சொல்ல முடியாது. மோஸ்ட் பர்டிகுலரா ஓகே, எனக்கு இவங்க மேல என்ன இந்த சந்தர்ப்பத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணும். சோ அந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னா என்ன சொல்ல? பழகினவங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சந்திச்சவங்க, அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், எல்லாத்துக்குமே நன்றி. உங்க எல்லை? என்னோட எல்லைன்னு சொன்னா பேசிக்கா நான் தமிழ் பொண்ணு, அது ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு. சோ அது அந்த அவ்வளவு சொன்னா போதும். முடிவு வரைக்கும் போகும். சரி, இப்ப இது வந்து உங்களோட கற்பனையில இருந்து வர ஒரு கேள்விக்கு பதிலா இருக்கும். கற்பனை நீங்க கற்பனை பண்ணி சொல்லணும். நீங்க இயக்குனர் ஆனா முதல்ல யார் ஹீரோவை வச்சு? முதல்ல ஹீரோவா வச்சுன்னா நான் வந்து பெரிய தலை ஃபேன். அஜித் சார் வந்து ரொம்ப பிடிக்கும், அதால தலைய வச்சுதான் பண்ணுவோம். சூப்பர், பண்ணா அப்படிதான் நான் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா வந்து நிறைய விஷயம் இருக்கு. டக்குன்னு சொல்லணும்னு சொன்னா என்னது சொல்ல? எதுவுமே வருது இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த ஃபேஸ்புக்ல காகா போடுவாங்க, அந்த எமோஜி எல்லாம் நிப்பாடு, அந்த எமோஜி நிப்பாடு. ஒன்லி லவ், லவ் ரியாக்ட் மட்டும்தான் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. லவ் மட்டும்தான். அதுதான் இன்ஸ்டாகிராம் பிடிக்கல, அந்த பக்கம் தான் இருப்பேன். ஒரே நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்றீங்க. இல்ல உண்மைக்கு அது கட் பண்ணி எல்லாம் உண்மையா சொல்ல, நான் மாத்தணும்னா தனியா லவ் மட்டும்தான். டிஸ்லைக்கே வேணாம், லைக் மட்டும். அது விரும்பினா போடலாம், இல்லாட்டி விட்டுருங்க. கமெண்ட்ஸ்
கமன்ஸ் என்ன வரணும் பண்ணுவேன் அது விஷயம் இல்ல ஓகே அத லிமிட்டட் பண்ணிக்கலாம் தானே அது சரி துரோகம் உங்க பார்வையில துரோகம் என்னோட பார்வையில சொல்ல போனா வந்துட்டு என்ன சொல்ல அது ரொம்ப தேவை எங்களுக்கு கட்டாயம் தேவை வேண்டாம் இப்ப துரோகம்னு சொல்லும் போது வந்துட்டு தெரியாதவங்க பண்றதுக்கு பேர் துரோகம் இல்லை நம்ம கூடயே இருந்து பழகி அப்படி இப்படி எல்லாம் என்ன சொல்றது ஒன்றோட ஒன்றா இருந்துட்டு ஏதாவது பண்ணுவாங்களா அதுக்கு பேர் தான் துரோகம் அப்ப எங்களுக்கு தேவைதானே பண்ணலாம் அது நல்ல விஷயம் அதோட வந்து அவங்கள விட்டுடலாம் அதுக்கு பிறகு கூட்டிட்டு வர தேவையில்லை நிறைய விஷயம் இருக்கு லைஃப்ல பண்ணவே மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு என்ன சொல்லுங்க திடீரென்று வருதுல ஏதாவது ஐடியா கொடுங்க ஓகே இது வரைக்கும் ஐயோ எனக்கு அவசரம் வருதுல கேள்வி கேட்டு மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்லணும் ஸோ ஓகே இதை பண்ணவே மாட்டோம் இது பண்ணவே மாட்டேன்னா ரீசெண்டாக வந்து என்ன சொல்றது பேப்பர் நியூஸ் பேப்பர் ட்ரெஸ் அது போற மாதிரி ஓகே மீம்ஸ் பார்த்த வரும்போது அது அது சரி ஓகே இது மீது அதீத காதல் இது மீது இது மீதுன்னா நடிப்பு நடிப்புல வேற எதுவும் கிடையாது சாப்பாடு நம்ம எங்க போனா சோறு முக்கியம் இல்லையன்ற மாதிரி இருக்கு ஓகே இது வந்து உங்ககிட்ட இதுல என் பர்சனல் அந்த அது அப்படி முடிச்சு கேள்வி ரெபிட் ஃபயர் முடிஞ்சு அப்பா ஓகே முடிஞ்சதே தெரியல நீங்க உங்க மேல வந்த உங்களுக்கு வர மீன்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா சோ அதுல எப்படி ரொம்ப பிடிச்ச மீம் வந்துட்டு ஒரு மீம் பேஜ் ஒன்று இருக்குது அது வந்து எப்ப நான் போட்டோ போட்டாலும் உடனே ஐ லவ் யூ தேவத அது செத்துட்டேன் விழுந்துட்டேன்னு போடுவாங்க அந்த மீம் பேஜ் நான் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் அது பாப்பேன் ஓகே அடுத்தது வந்து உங்க மேல வர விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்கறீங்க விமர்சனத்தை வந்துட்டு நான் பெருசா கண்டுக்கிறது இல்லை ஏன்னு சொன்னா இப்போ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி நாங்க யாருன்னு தெரியுமா நாங்க எப்படின்னு தெரியுமா ஒன்றுமே தெரியாது இப்ப நான் உங்களை இன்றைக்குதான் பாக்குறேன் என்னால உங்களை விமர்சிக்க முடியுமா முடியாது இது அதுவுமே இல்லை தனியா ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல என்னையா பார்த்துட்டு எப்படி அவங்களால நான் இதுதான் சொல்லி சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் என்னோட சைட் இருக்கு ஒன்றுதான் வெளியே தெரியுது இன்னொன்று வெளியே தெரியாது அப்படி தெரியாத விஷயத்தான் அவங்க சொல்றாங்க சோ தெரியாம சொல்றாங்க அதால மன்னிச்சு விட்டுறலாம் மன்னிச்சிடலாம் தெரியாம தான் சொல்றாங்க அது சரி அப்ப ஓகே விட்டுலாம் அதாவது இல்லாம உங்களை வந்து எந்த மாதிரியான கேரக்டர் வைஸா நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்றாங்க இப்போ கூட வந்துட்டு இப்ப ரீசெண்டா கேக்குறது வந்து கொஞ்சம் கிளாமரா பண்றீங்களா அப்படி கேட்பாங்க அப்போ அது வந்து என்னால பண்ண முடியாது என்ன சொல்லணும்னா ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது அதுக்கு நான் ரெடி இல்லை அந்த மாதிரி கூட அந்த மாதிரி கேட்பாங்க கேட்டா ஓகே ஒன்டா ஓ இல்லன்னா இல்ல அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சரி இப்ப நீங்க ஸ்ரீலங்கால எல்லாம் ஸ்ரீலங்கா தமிழ் இண்டஸ்ட்ரியில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இது இல்லாம நம்ம சகோதர மொழி சிங்கள மொழியில இருந்து எல்லாம் சான்சஸ் பண்றேன் ஏ பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் இனி தொடர்ந்து பண்ற ஐடியா இருக்கு நல்லதா எனக்கு பிடிக்கிற மாதிரி வந்தா கட்டாயம் பண்ணுவேன் அதே மாதிரி இலங்கையில இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு இந்திய சினிமால அது இந்திய தமிழ் சினிமால நடிக்கணும் நீங்க வந்து டாக்டர் ஆக ஆசைப்பட்டதான் ஒரு நர்ஸ் ஆகுது வரலாம் அதனால வந்துட்டு இல்ல அது உண்மைதான் வந்து ஆசைகள் எப்பயுமே பெருசா இருக்கணும் எனக்கும் சரி இந்தியாவுக்கு சமீபத்தில் நீங்க போயிட்டு வந்தீங்க அதெல்லாம் யாரு சொன்னாங்க இருக்கு இருக்கு அதாவது சும்மா அப்படி கேள்வி கேட்க முடியும் எல்லாமே நாங்க ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கோம் எங்கேயாவது ஸ்பை வச்சிருக்கீங்களா
ஸ்பை எல்லாம் வேணா நமக்கு தான் இருக்க இருக்கிறது சோசியல் மீடியா. நாலு பேர் கொண்ட குழுவா? அஞ்சு பேர். அஞ்சு பேர், அஞ்சு விரல் தானே இருக்கு. ஸோ கண்டினியூ அங்க எதுவும் ஃபிலிம் பண்றீங்களா ப்ரொஜெக்ட்? இப்போ நான் போறது வந்து சும்மா சுத்தி பார்க்க, ஓகே, சாப்பிடுறதுக்கு சுத்தி பார்க்க, ஏதாவது வந்தா பண்ணலாம், ஓகே. பட் முடிவெடுக்கிறீங்க முதல் வேலை எனக்கு. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு சோ பிசினஸ் பண்றேன். ஆ பிசினஸ் எங்க இலங்கையிலயா இல்ல வெளிநாட்டுலயா? இங்க தான். இங்க தான். வேற எங்க? எங்க எது கேட்டாலும் அப்படி லொக் பண்றீங்களே, நீ கேளு நான் சொல்லி பாக்குறேன். அப்படி இல்ல, உண்மைக்கு எனக்கு இங்க ஸ்ரீலங்கால இருக்கிறது தான் பிடிக்கும். ஓகே, இப்ப ஊர்ல இருந்துட்டு இங்க நீங்க இருக்கிறீங்க, சோ ஜெஃப்னால இருந்து அப்ப இங்க இருக்கும்போது அங்க நீ மிஸ் பண்றீங்களா இல்லைன்னா இன்னும் அப்கிரேட்டா இருக்குதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் விட்டுருவோம், சினிமா இதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்ல, ஸோ நீங்க இவ்வளவு டிராவல் பண்றீங்க, இவ்வளவு தூரம் போறீங்க கிளம்புல இருக்கும்போது, ஸோ ஊர்ல இருக்க அந்த மாதிரி மிஸ் பண்றமே, என்னதான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஊரை மிஸ் பண்றமே, அங்க இருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் எதுவும் அந்த மாதிரி இருந்திருக்கு, ஸ்டார்ட்ல இருந்திருக்கு. பட் இப்பவும் தான் இருக்கு, அடிக்கடி போய் வருவேன், ஓகே பக்கத்துலதான் இருக்கு போயிட்டு வரலாம் அந்த மாதிரி. ஆனா நிறைய மிஸ் பண்ணுவேன், போனாலும் அங்க போனா நிறைய என்ன சொல்றது எல்லா விஷயங்களையும் மிஸ் பண்ணுவோம். இங்கே என்ன சொன்னேன், எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க முடியும், வேலை வீடு வேலை வீடு வேலை வீடு அப்படி அப்படி. ஆனால் அங்கே அப்படி இல்லை தானே, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் படித்தவங்க அப்படி இருக்க, எங்கே போனாலும் ஒருத்தவங்களை பார்த்தா கூட அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை தானே, அதனால அதுகள் எல்லாம் வந்து மிஸ் பண்ணுவேன் நிறைய. சரி ஓகே, இது வந்து உங்களோட பர்சனல் கேள்வி. ஃபேமிலி எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஃபேமிலி எல்லாம் எப்படி உங்களுக்கு நடிப்புக்கெல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்களா? இல்லைனா இல்லை நீ நடிக்க வேணாம் அப்படி எதுவும் பிரேக் பண்ணியிருக்காங்களா? அப்படி சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்ல, அம்மா வந்துட்டு ஓகே, அம்மா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணால் வந்து அவங்களுக்கு ஓகே அந்த மாதிரி தான். ஓகே, அதை இப்ப என்ன சொல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அதை பெருசாக அவங்க வந்துட்டு என்னடா செய்ய வேணாம் விட்டுற சொல்லி எந்த விஷயத்துக்காக என்னை வந்து கட்டாயப்படுத்தினது இல்லை, இதை விட்டுரு அப்படின்ற. வீட்டில் இப்போ எல்லா பொண்ணுங்களுக்குமே வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு வயசு வந்துட்டா கல்யாணம் பண்ணணும் அப்படி, அந்த மாதிரி கூட வந்து அவங்க என்னையை கஷ்டப்படுத்தினது இல்லை. ஓகே உனக்கு பிடிச்சதை நீ செய், உனக்கு தெரியும் தானே அந்த மாதிரி. ஓகே, அதாவது நம்ம வந்து ஒன்னும் உங்களோட அறிவில் நீங்கள் செய்யறது இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அது இல்லாமல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க? பிரதர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களும் வந்துச்சு. கூல், ஓகே, நம்ம ஏன்னா சரியான முடிவு எடுப்பான்ற அந்த நம்பிக்கை சூப்பருங்க. ஸோ இது இல்லாமல் வேறு வந்து எதுவும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கேட்டா சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். சரி ஓகே, நான் கேட்க வந்த விஷயம் என்னன்னா, நீங்க வந்து தொடர்ந்து வந்து ஃபிலிம் பண்றீங்க, சரியா? இங்க நிறைய சான்சஸ் வந்துட்டே இருக்கு, ஆனா இருந்தாலும் நீங்க வந்து சிலதை சூஸ் பண்ணி தான் நடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சில ஆல்பம் சாங்ஸ் செஞ்சிருக்கீங்க, இப்ப அது செய்யறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி மாடலிங் செய்யறீங்க, போட்டோஸ் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி போகுது உங்க பார்வையில? சாங்ஸ் வந்து ஸ்டார்ட்ல நான் செய்துட்டு இருந்தேன், பிறகு வந்துட்டு என்னன்னா, இப்ப சினிமான்றது வந்து தனியா சாங்ஸ் மட்டுமே இல்லை, கூட நாங்களும் வந்து என்ன சொல்றது, சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நடிக்க தேவையில்லை, சும்மா நடந்தா அப்படின்னா செஞ்சா ஒரு ரியாக்ஷன் போதும், எப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலும் எல்லாமே ஒன்றையே திருப்பி திருப்பி செய்யற மாதிரி இருக்கு. அப்ப அதால வந்துட்டு ஓகே, ஷார்ட்ஸ் பிலிம்ஸ் வந்துட்டு எனக்கு ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய பிடிக்கும். அது வந்துட்டு ஓகே, இப்ப நல்ல பார்க்கவும் போர் அடிக்காது, சின்னதா இருந்தாலும் ஓகே ஒரு ஸ்டோரி, அதை வந்து நல்லா நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருந்தா பண்றது ஓகே. மற்ற படம் வந்து இங்கே ஃபியூச்சர் பிலிம்ஸ் எடுக்கிறது குறைவு தானே, அப்படி எடுக்கிறப்போ வந்துட்டு அதில் நல்லா இது பண்ணி செய்திடலாம் வந்துட்டு. சாங்ஸ் அந்த மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரே விஷயம் பண்ணுறோம் பண்ணுற மாதிரி, புதுசாக ஏதாவது வந்தால் பண்ணலாம். ஓகே, அதாவது நீங்கள் வந்து நடிக்கிற சில படங்கள் வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கு, அதாவது நான் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஜென்டர் கிடையாது, ஆனால் இருந்தாலும் வந்து மென்ஷன் பண்ணும்போது ஆண் பெண் அப்படிதான், அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு முக்கியத்துவமாக இந்த கதாபாத்திரங்கள் கேரக்டர்ஸ் கொடுத்துதான் நீங்கள் தெரிவு செய்றீங்க நான் நினைக்கிறேன். சில ஃபோட்டோஸ் இதில் ஃபெஸ்ட் லுக்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அது எதுக்காக? அது வந்துட்டு இப்போ என்ன சொல்ல,
இப்போ நாங்க தான் அதை சொல்ல முடியும் வழியை, மற்றவங்க வந்துட்டு எங்களை வந்து பெண்கள்னு சொல்லி இப்போ நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். கூட வந்துட்டு இங்கே போ இங்கே எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ் சொசைட்டியில் வந்துட்டு பொம்பளை பிள்ளைன்னா அதை உரிமையை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்க என்ன இது செய்கிறது, இவங்க என்ன இப்படி செய்கிறது. கூட சொன்னால் இப்போவுமே வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்காத பிள்ளைகள் கூட இருக்காங்க. ஆனால் அவங்கள பிள்ளை சொல்லாது, அவங்களோட விருப்பம், ஆனால் அவங்க எதுக்கு வைக்கல, ஏன்னா இருக்கிறவங்களுக்கு பயம், வெளியே இருக்கிறவங்களுக்கு பயம். ஸோ ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. ஓகே, அந்த விஷயத்த மற்றவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, ஆனால் வெளியே சொல்ல முடியாது, வெளியே காட்ட முடியாது. ஆனால் நாங்கள் வந்துட்டு நடிக்கிறோம், ஸோ அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சொல்ல வேண்டியதை வெளியே சொல்லலாம். சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ பிரேக் இருக்கு, அதுக்கு முன்னுக்கு சில ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ அது நான் அடுத்த செக்மெண்ட்ஸாக நான் காட்டுவேன். நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோட மெமரிஸும் சொல்லுங்கள். ஃபோட்டோட மெமரிஸ் இதுல எமோஷனலும் இருக்கலாம், ஹாப்பினஸ் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். அதான் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு சென்டிமெண்ட் டச் பண்ணக்கூடிய அப்பா போட்டோ ஃபேஸ்புக்ல ரொம்ப அடியில போய் எடுத்துருப்பீங்களோ. நீங்க ஃபேஸ்புக்கே ஒரு சேஃப்டியா வச்சிருக்கீங்க, சோ அதுக்குள்ள போய் எடுக்கிறேன்னா கஷ்டம். ஓகே, இந்த போட்டோ வந்துட்டு நான் 2007 எடுத்தது. செவன்ல வந்துட்டு எங்க அப்பா இருக்கு கடைசியா இருக்கும் போது ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி எடுத்தது. தம்பி அதுல கீழே இருக்கிற தம்பி, அவனுக்கு அப்போ அந்த கொழுக்கட்டை கொட்டுவாங்க இல்ல, பல்லு முளைச்சு பல்லு கொழுக்கட்டை. அப்ப அப்பா வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகு அப்பதான் வீட்டுக்கு வந்தார். அந்த அவனை பாக்குறதுக்கு அவன் பிறந்ததுக்கு பிறகும் 1-2 தடவை தான் பாத்துருக்காங்க. அப்ப அப்பதான் வந்தார் அப்பா. அந்த டைம் எடுத்த போட்டோ தான் அது. சோ அந்த இதெல்லாம் மெமரிஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? நிறைய யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு 9 வயசு அப்படித்தான். இப்போ இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி இருக்கு. மற்றவங்களை பார்க்கும்போது பொறாமையா இருக்குங்களேன். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் பொறாமப்பட்டிருக்கேன், மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டேன். நான் எதுவும் கெட்டது பண்ணது இல்லை, பட்டிருக்கேன். அது அன்புக்காக பொறாமப்படுறது தப்பு கிடையாது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து இது வந்துட்டு ஒரு கண்ணம்மா உன்னை தழுவிதலோ கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் உண்டு, ஜஃப்னால பண்ணது. அந்த டைம்ல வந்துட்டு மேலே மொட்டை மாடியில் நிறைய வெயில், அப்போ வெயில்களோட எரிச்சலாக இருந்துச்சு. கூட செட்டில் ஒரு பொண்ணுங்களுமே இல்லை அந்த மாதிரி. அப்போ ஒருத்தரும் கேர் பண்ணவும் மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது தானே. ஓகே, எதுவும் புதுசு வர அந்த டிரெக்டர்ஸ் எல்லாம் அவங்க அப்பதான் புதுசா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு வெறுப்பா திரும்பி பார்த்தா அப்போ எடுத்துட்டாங்க அந்த போட்டோவை. வெறுப்பா பார்த்த மாதிரி தெரியல, இந்த சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி மொட்டை மாடியில இருக்கும், அடே அங்க பாடா அப்படின்ற மாதிரி. சோ ஓகே, உங்களுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. சோ அந்த விருது பிடிச்சது அது வந்துட்டு அது ஒரு ஷார்ட் பிலிமோட இதுக்கு மெமோரிக்காக கொடுத்தாங்க, முல்லைத்தீவுல. இது கோதை பூங்கோதை, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் உண்டு. இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணியிருந்தாங்க, இன்னும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணல. இதுவும் வந்து பெண்கள் பற்றின ஒரு ஸ்டோரி தான் தனியா. அதை பார்க்கும்போது நினைக்கிறேன் ஒரு மெமரி, பட் இது ரீசன்ட்லி வந்தது. பட் இது வந்து அந்த மெமரி டைம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ல சின்ன வயசுல ஞாபகம் இல்ல. அதுக்கு பிறகு நாங்க ஒரு இடத்துல இருந்து படிச்சது குறைவு தாங்க, பிறகு கேம்ப் அந்த மாதிரி. பிறகு 1-2 வருஷத்துக்குள்ள வீடுல படிச்சதே இல்லை, ஒரு 6-7 ஆண்டு அப்படி. பிறகு ஸ்கூல் ஏ லெவல் படிக்கும் போது ஓகே, அப்பதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல, அதுக்கெல்லாம் நிறைய மிஸ் பண்றேன். மற்ற ஸ்கூல் படிக்கும் போது டிபேட் ஸ்பீச் அதெல்லாம் நிறைய செய்வேன். ஸ்போர்ட்ஸ் போயிருக்கீங்க டிபேட்ல? பண்ணீங்களா? பண்ணிருக்கேன். இவ்வளவு அமைதியா நான் பேசுறேன், டிபேட்ல இதெல்லாம் சரி வராது. இல்ல நான் தான் வந்துட்டு எங்க ஸ்கூலுக்கு டீம் லீடர் இருந்த ஒரு 5 இயர்ஸ் கிட்ட. 5 இயர்ஸ் கிரேட், யா கிரேட் 10ல இருந்தே பண்ணிட்டு இருந்தேன். ஐலாண்ட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். சென்னையில எங்க அப்பம்மா இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நிறைய காலத்து போய் அவங்கள பார்த்துட்டு. அந்த டைம் எடுத்த செல்ஃபி 2019. இது முக்கியமா இருந்தது.
அதாவது இது இது இந்த பிக் எடுக்கும்போது சில காமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் லிமிட் பண்ணலாம், டேய் நல்லா இருந்தா பிடிக்காது அப்படின்ற மாதிரி நான் சும்மா மீம் மாதிரி போட்டிருந்தாங்க, இவ்வளோ சீக்கிரமாக வந்து சேர்ந்து தெருவுக்கெல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னு ஜோக்கா பண்ணியும் அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்லுங்க. இந்த பிக் இது வந்துட்டு பேட்டிகலோ, பேட்டிகலோ போயிருந்து நான் இப்போ பஸ் வந்து என்ன டைம் வரும் வந்து சொன்னால் நைட், யா மிட் நைட்டில் அங்கே ஒரு கடை இருக்குது, வெள்ளத்தம்பி ஹோட்டலில் ஒரு கடை வந்து இருக்குது, அதில் இந்த பொல் ரொட்டி எல்லாமே இருக்கும். அப்போ கடைக்குள்ளே சரியான கூட்டம் இருந்து சாப்பிட முடியும், அங்கே ஒரே க்ரௌடாக தான் இருக்கும் எப்பயுமே. அப்போ நான் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து டாக் பண்ணாங்க. அப்போ ஓகே ரொட்டி டீ எல்லாம் சொல்லிவிட்டு ஓகே அதை வாசலே இருந்து சாப்பிட்லாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அதுலேயே அதான் இது வந்துட்டு ஒரு படம் உண்டு, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்புறமா வந்துட்டு பண்ணல, அதுவும் பேட்டிகளோ தான். இயற்கையுடன் இது வந்துட்டு எங்களோட தோட்டம் ஊர்ல இருக்கு, லாக்டவுன் டைம்ல அங்க இருக்கக்குள்ள சும்மா போயிட்டு எடுத்தது. சரி ஓகே, உங்களோட போட்டோ செக்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே அப்பா ஓகே. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியிட இறுதி நேரத்துக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ அடுத்து இன்னும் நீங்கள் போக வேண்டி இருக்குது இண்டஸ்ட்ரியில், என்ன நிறைய தாண்டி தடைகளை தாண்டி படை எடுத்து அடி உச்சத்தை அடைய வேண்டியிருக்கு. அதுக்கு முதலாக வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து ஓகே நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க இவ்வளவு நாள் டிராவல் பண்ணதுக்கு நீங்க எதிர்கொண்ட சவால்கள் எல்லாம் எதுவா இருந்துச்சு? சவால்கள் வந்து பார்க்க போனா இப்ப பொதுவா வந்துட்டு நான் பார்த்தது எல்லாமே சவால்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்றது, அந்த இப்போ இவங்க என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு பொண்ணுன்னு பாக்குறாங்க, முதல்ல தனியா இருக்காங்கன்னு பாக்குறாங்க. அதுகளை வச்சு வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை எங்கள வந்துட்டு திணிக்க பாக்குறாங்க. இப்ப விமர்சனம், இப்ப நடிக்கிறவங்க இப்ப வெளியே இருந்து பாக்குறவங்க பேசுறது கூட ஓகே, ஆனா உங்களுக்கு தெரியுமா கூட நடிக்கிறவங்க அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க கூட இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறது, மற்றவங்களை பற்றி என்ன சொல்றது பேசுறது, ஆனா அதெல்லாம் கணக்கெடுக்காம போயிட்டு இருக்கிறதான் நல்ல மென்ன பொறுத்த வரைக்கும். மற்றது வந்துட்டு இப்போ என்ன சொல்ல, தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று சாங்ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா உடனே அப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பேன் தானே, அப்போ உடனே சொல்றது ஓ திமிர் வந்துட்டு பாத்தீங்களா வந்து ஒரு ரெண்டு பாட்டு பண்றதுக்குள்ள அவங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க, அது ஆயிட்டாங்க இது ஆயிட்டாங்க, கால் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டாங்க. பேசிக்கா எனக்கு ஃபோன் வந்துட்டு பிடிக்காது, ஃபோன் ஒரே கால் வந்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சேட் பண்ணுவேன், ரெண்டு நாலு நாளைக்கு பிறகு ஒரு மெசேஜ் பார்த்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி. அப்படி மற்றது ஒரு ஆளை பற்றி தெரியாமலே வந்துட்டு ஜட்ஜ் பண்றது. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி தான் உங்களை இன்றைக்கு தான் பார்த்துருக்கேன், என்னால் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் உங்களை, அப்படி யாருமே இங்கே யோசியக்காரங்க இல்லை தானே, அந்த மாதிரி பேசுவாங்க. மற்ற சோசியல் மீடியா, சோசியல் மீடியாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ நல்லதை பேசலாம் நல்லதை சொல்லலாம் நல்லதை செய்யலாம், அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே சோசியல் மீடியானா இந்த மாதிரி தான், ஒருத்தங்களை கலாச்சி மீம்ஸ் போடணும், ஒருத்தங்களை பற்றி தப்பு தப்பாக எழுதணும், யாருக்குமே அந்த உரிமை இல்லை. என்ன பேச்சு சுதந்திரம்ன்றது இருக்குது எல்லாருக்கும், எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாம் இருக்குது, என்ன பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு, அது இல்லை தானே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறேன், ஆனாலும் வந்துட்டு சொல்ல வேண்டி இருக்கு சில பேருக்கு. அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போனாங்கன்னா அவங்களோட லைஃப் சந்தோஷமா இருக்கு. ஆனால் அவங்க நீங்கள் பாருங்க எவ்வளோ எல்லாருமே ரொம்ப பிஸி இந்த டைம்ல, எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருமே வீட்டில் சரி பர்சனல் ப்ரொஃபஷனலி எல்லாருமே பிஸி. அந்த டைம்லையும் வந்து எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எனக்காக யோசிக்கிறாங்க, என்ன பெரிய பேசுறாங்கன்னா அதை விட்டுட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். நான் அப்படித்தான் பாக்குறேன் என்னோட வேலையை, அதை மாதிரி பார்த்தா நல்லா இருக்கு. இப்பதான் நீங்க டிபேட்ல எல்லாம் கலந்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஏத்த மாதிரி ஓகே நான் தான் பேசு மாதிரி பாத்துட்டு இருந்தேன் பேசு. ஓகே சூப்பருங்க. அடுத்தது வந்து அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு வர இருக்கிற டைம்ங்கிற நம்ம லேடிஸ், ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க, என்ன இந்த இதுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி சொல்ல போனா சில பேர் உங்கள்ட்ட ஐடியா கூட கேட்டிருப்பாங்க, சோ அப்ப நீங்க அவங்களுக்கு என்னமா என்ன ஐடியாஸ் கொடுப்பீங்க? அவங்களுக்கு கொடுக்கறத பயமுறுத்துறது இல்லை, சரி ஓகே பாருங்க எல்லாத்துக்கும் நீங்க ரெடின்னா வாங்க, எல்லாத்துக்கும் மீன்ஸ் எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, நீங்க செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு சொல்லுவாங்க, இல்லாத போல அதெல்லாம் பேசுவாங்க,
அது எல்லாத்தையும் தாங்கிக்க ரெடியா வந்து கட்டாயம் வரலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதில் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம். எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம். இப்போ உங்களுக்கு உண்மைக்குமே நேசிச்சா, உண்மைக்குமே விருப்பம் இருந்தால், சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஓகே அவங்கள பாருங்கள் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் பிடிச்சிருக்கன்னு சொல்கிறாங்கன்ற ஒன்றுக்காக வராமல் மனசார வந்து இது எனக்கு அதை நேசித்து பண்ண கூடிய மாதிரி இருந்தால் கட்டாயம் வரலாம். ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, இறுதி கேள்வி, இது நான் எல்லார்ட்டையும் கேட்கறது, எல்லார்ட்டையும் கேட்கற கேள்வி, நம்ம சினிமா அதாவது தமிழ் சினிமாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? பார்த்தா வந்துட்டு இப்போ என்ன சொல்ல, இதுல நீங்க இருக்கிறதால கேக்குற சில நேரத்துல எங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, அது கண்டிப்பா இல்லை, ஒருத்தருக்கும் இல்லை. ஆனா வந்துட்டு அதை நாங்கள் உருவாக்கணும் ஒற்றுமைன்றது. வந்து இப்போ என்ன சொல்றது, தனிப்பட்ட இப்போ பூரிகான்ற ஒரு ஆள் என்ற ஒரு ஆள் ஒரு ஆள்னு பார்க்காம எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றது, ஆர்டிஸ்டா பார்க்கணும், ப்ரொஃபஷனலி எல்லாரையும் வந்துட்டு பழக தெரிஞ்சு கொள்ளணும். எது பர்சனல் ப்ரொஃபஷனல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாம இது தொழில், இது ஒரு வேலை, அதை உண்மையா நேசிச்சு செய்யணும். எங்களோட ஆக்களை பார்த்தீங்கன்னா இப்போ டைமுக்கு வர்றது கூட இல்லை, அதை முதல்ல இது பண்ணணும். மற்றது வந்துட்டு எல்லாரும் எல்லாருக்கும் திறமை இருக்கு. இப்போ அடுத்தவங்க ஒன்று செய்திருக்காங்கன்னா அதை விமர்சிக்கிறதுக்காக மட்டுமே பார்க்காம அவங்கள ஊக்கப்படுத்தலாம். ஓகே, எல்லாரும் பிளவுறது வளமை தான், எல்லாரும் பிறக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றது இல்லை. ஸோ எல்லாத்தையும் பார்த்து மற்றவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கும் கொஞ்சம் டைமை கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். சூப்பர். இறுதியா நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும், நிறைய நன்றி சொல்லணும். ஏன்னா அதை ஸ்பெஷலி உங்களோட டிவிக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் பண்ண இன்டர்வியூ கூட உங்கள் டிவி சேனலில் தான். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறதுக்கு தேங்க்யூ, நன்றி. இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க, செய்யுங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அதை மாதிரி பார்க்குறவங்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது நன்றி தான், நன்றி. அதோட நிறைய லவ்யூ. ஓகேங்க, சூப்பர். அதாவது ஒரு துணிச்சலாக நான் போடுற இந்த பாதை என்னோட சினிமா பாதையில் என்னோட கெரியரில் நான் எது வந்தாலும் அதை எதிர்த்துட்டு என்னால் போக முடியும், என்னுடைய கோலை நான் சரியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் எந்த தடைகள் வந்தாலும் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆளுமை இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்திருந்த நடிகை, மாடல், அப்புறம் வந்து ஒரு யூடியூப்பர், இப்படி நிறைய சொல்லக்கூடிய பூர்விகா அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்களும் எங்கள் டான் குடும்பம் சார்பாக நன்றிகளை சொல்லிக்கிறோம். நன்றி எல்லாருக்குமே, நன்றி. இவ்வளவு நேரமா இன்டர்வியூ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பேசுனத பார்த்தாங்க, அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசினீங்க, நல்ல கேள்வி, நல்ல போட்டோஸ் எல்லாம் வந்து கூட எடுத்து வச்சிருந்தீங்க, அதுக்கெல்லாம் ஸ்பெஷலா நன்றி. ஓகே, மற்றும் ஒரு காஃபி வித் பிரமுகர் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஷ்வான். அதே மாதிரி திவாகர், நிதர்ஷன், பரத் போன்றோர் தயாரிப்பில் இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றியை குறிக்கொள்றேன். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.